ஓம் சாமியே சரணமயப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய திமகி தன்னோ சாஸ்திர பிரசோதியால் மீனாட்சி டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 11/3/2020 புதன்கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 28ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:25, லக்னம் கும்பம், இருப்பு நாழிகை 6, வீணாழிகை 24. இன்றைய யோகம் அமிர்த யோகம். திதி இன்று இரவு 7:21 துவிதியை பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:22 வரை உத்திரம், பின்பு இரவு 10:43 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபவாரைகள் காலை 9:00 முதல் 10 வரை, பகல் 1:00 முதல் 3 வரை, 4:00 முதல் 5 வரை, இரவு 7:00 முதல் 10 வரை, 11:00 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், கும்பத்தில் சூரியன், புதன். இன்றைய விசேஷங்கள் காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் வீடாற்று உற்சவம், நத்தம் மாரியம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி, காரமடை அரங்கநாதர் சாற்று முறை. இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் சின்ன சின்னதாக மனசஞ்சலம் ஏற்படும் நாளாகவும் இருக்கிறது. பொதுவாகவே மேஷ ராசியிலேயே சுக்கிர பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு கடன் தீர்க்கிற விஷயத்தில் கடன் தீர்த்துருவீங்க, வட்டி கொடுக்கலன்னு ஒரு சங்கட்டம் வந்துடும். அதேமாதிரி எதிரியை வென்றுடுவீங்க, அதே சமயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலையோன்னு மனசஞ்சலம் ஏற்படும். அதே மாதிரி வந்து நோய் தீர்ந்துடும், ஆனால் நோயில் மிச்சம் இருக்கும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் முடிவு பெற்றுச்சு, இது நம்ம நீண்ட நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சதுல கூட சின்ன சின்னதாக வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். மழை விட்டும் துவான உடலையே அப்படின்ற மாதிரி, இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்தும் சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைய நாளில் இருக்கும். அதனால் மனசாந்தி ஏற்படுவதற்கு, மனசஞ்சலம் போக்குவதற்கு சஞ்சலத்தையும் சாந்தியையும் முறையாக தீர்த்து நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு வழங்கக்கூடியதில் முருகப்பெருமா மிகப்பெரிய ஒரு ஆள். அவர் என்ன பண்றாரு, சுவாமிமலை முருகனை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சுவாமிமலை முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், மனசாந்தி ஏற்படும் நாளாகும், உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று மன நிம்மதி ஏற்படும் சிறப்பான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி பிரயமாக பயணமாகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் பயணமாகுது. பல்வேறு லாபத்தையும் பல்வேறு இடையூறுகளிலிருந்து நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு நல்ல சூழல் நிலவும். வாகனத்தால் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். அதுமாரி கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபம் ஏற்படுவதற்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு, மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு, குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவதற்கு, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்கு, நீண்ட நாள் பிரச்சனைகள் இழுபறியில் இருந்தால் தீர்வதற்கு நிம்மதியான ஒரு நாளாக இருக்கிறதால இந்த நாள் வந்து நல்ல ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் வந்து ரொம்ப மன நிம்மதி ஏற்படும். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் மேர்மழுவத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதிபராசக்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆதிபராசக்தி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், நிம்மதி பெருமூச்சு ஏற்படும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு ராசியிலே ராகு பகவான் பயணமாகுது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது. அதே மாதிரி கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பயணமாகுது. இது எல்லாமே பல்வேறு விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சூரியனோடு பயணமாகிறதால பல்வேறு லாபம் ஏற்படும். போக்குவரத்தில் இருந்த நெருக்கடிலாம் தவிர்க்கப்படும். புதிதாக வாகனம் வாங்குவதற்கு, புதிதாக விண்ணப்பம் செய்து வேலைவாய்ப்பு ஏற்படுவதற்கு, புதிதாக
தொழில் தொடங்குவதற்கு, தொழில் ரீதியாக வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் குரு அதிசாரம் ஏறுவது பல்வேறு லாபத்தை தந்தாலும் சின்ன சின்ன சங்கடத்தை தரதான் காத்திருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் வருங்காலத்தில். இப்போ நீங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வருங்காலத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடையூறுகள் உங்களுக்கு தந்துடும். கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. நிதானமாக வந்து போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் ஏற்படும். ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். நீங்கள் என்ன பண்ணால் சென்னையில் அருள் பாலிக்கக்கூடிய, திருவான்மியூரில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினச்சிட்டு மருந்தீஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது மருந்தீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, அதே மாதிரி கும்பத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பயணமாவது. இது எல்லாமே சேர்ந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தவங்களுக்கு அரசு பணியே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல். அதுமாரி அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வங்கி கடன் கிடைப்பதற்கு, நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்வதற்கு, அரசியல் சம்பந்தப்பட்டவருக்கு அரசியலில் புதிய பதவி கிடைப்பதற்கு, புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குவதற்கு, பிள்ளைகளுக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுப விரை செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும், சின்ன சின்னதாக மன நிம்மதி கெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை யோகம் வந்து பல்வேறு இடையூறுகளை தரதால் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது வருங்காலம் சிறப்பான காலமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, இரண்டாம் இடத்து அதிபதியோடு உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பயணமாவது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தர இருக்கிறது இன்றைய நாளில். நீண்ட நாட்களாக வியாபார விஷயமாக உங்களுக்கு இருந்த தடையெல்லாம் விலகப்போகுது. புதிதாக மண்மனை வாங்குவது, புதிதாக தொழில் தொடங்குவது, அதுமாரி தொழில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்வது, வீடு யோகம், அதுமாரி வங்கி கடன் பெறுவது, இப்படி சிம்ம ராசிக்கு பல்வேறு லாபத்தை தரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. லாபத்தை தந்தாலும் நட்பால் சின்ன சின்னதாக இடையூறு வருவதற்கும், சுப விரை செலவு ஏற்படுவதற்கும், அதிகமான விலை கொடுத்து ஒரு சாதாரண பொருளை வாங்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையான பார்வை நடந்து கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை யோகம் இருக்கிறதால புதிதாக வீடு வாங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து வாங்க. பொருள் வாங்க தான் போறீங்க, ஆனால் அந்த பொருளை நிதானமாக வாங்கி கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், திருவக்கரையில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திர மௌலீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், சுப விரய செலவு ஏற்படும் நாளாகும் உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாகுது. உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறாருன்னா சூரியனோடு சேர்ந்து பயணமாகிறார் கும்பத்தில். இது எல்லாமே சேர்ந்து பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறுகளும் இருக்கதான் செய்யும். தந்தை வழி உறவால் சிக்கல் ஏற்படுவதற்கும், நீண்ட நாட்களாக வராத தொகையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கும், வீடு மண்மனை யோகத்தில் வந்து தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுமாரி வாகனத்தில் சின்ன சின்னதாக விபத்து வருவதற்கும், குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு கெட்ட காலம் வரக்கூடிய சூழல் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை நடந்து கொள்ளுங்க. அதுமாரி வேலை விஷயமாக வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய சம்பள பணமே வராத ஒரு சூழல் வந்துடும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில பாதகத்தையும் தர்றதால வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடையூறுகளான ஒரு காலமாக இருக்குது. ரொம்ப நிதானமாகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மணக்குள விநாயகர் அருளால் அனைத்து தடைகளும் விலகி லாபம் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி என்ன பண்ணுறார், சூரிய பகவானை சேர்ந்து பயணமாகிறார் கும்பத்தில். அதேமாரி பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறார். எந்த செலவுலாம் விரைய செலவு அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த செலவுலாம் சுப செலவாக மாறக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் வந்து கெட்டுப்போய் லாபத்தை தரக்கூடிய நாளாகும். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து ஈஸியாக முடியக்கூடிய நாளாகும். அதேமாரி வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வந்து
வாக்குவாதத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வந்து சந்தோஷம் இல்லாத இருந்த விஷயம்லாம் இப்போ தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி வந்து அதன் மூலியமாக வாழ்க்கையை மாறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி வாயிலாக நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகவும், ஒரு சிலருக்கு தொலைபேசி வழியாக சங்கட்டமான செய்தி வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்க. துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இப்போ ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வாழ்க்கையில் தடையெல்லாம் விலகி மாற்றம் வரப்போகிறதால இந்த நேரத்தை இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னு அப்படின்னா திருப்பதி அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது திருப்பதி நரசிம்ம பெருமான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும். தடைகள் விலகி யோகம் பெறும் நாளாகும் உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சக ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, அதே மாதிரி விருச்சக ராசிக்கு வந்து 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ லாபம் ஏற்படுவதற்கும் புதிதாக சொந்தமாக தொழில் தொடங்கவும் இருக்கும். ஒரு நிறுவனத்தில் கேலி பண்ணி உங்களை அனுப்பிச்சது வந்து அவங்கெல்லாம் பெருமைப்படுற மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கும் சின்ன நிறுவனத்தில் வேலை செஞ்சிருந்தவங்க பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவுவதற்கும் வாகன யோகம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வருவதற்கும் பிள்ளைகளோட உடல்நிலையில் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு தேர்வு நேரமாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் வந்து பிள்ளைகளுக்காக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு அனைத்து சுகங்களும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதிக்கு அர்ச்சனை செய்து கொண்டு பூந்தோட்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சரஸ்வதியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் உங்களுக்கு வழங்கி பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் வழங்குவார். இன்றைய நாளில் சரஸ்வதியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல பயணமாவது, இது எல்லாமே சேர்ந்து அரசாங்கத்தில் பணி கிடைப்பதற்கும் சகோதர வழி உறவால் லாபம் கிடைப்பதற்கும் நீண்ட நாட்களாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அதுமாரி நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய காலமாகும். நீண்ட நாட்களாக பிரச்சனையில் இருந்தெல்லாம் தீரக்கூடிய காலமாகும். நீண்ட நாட்களாக வாக்குவாதத்திலாம் தீரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் முழுமையாக விலகி யோகம் வரும் நாளாக இருக்கிறது. இந்த நாளை காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி நடப்பில் இருக்குது, ஜென்ம குரு பயணமாயிட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நிதானமாக பயணம் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குரு அதிசாரம் ஏறி லாபஸ்தானத்துக்கு வருங்காலத்தில் பயணமாக இருக்கிறதால மிகப்பெரிய லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் மாயவரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது மேதா தட்சிணாமூர்த்தி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பை தந்துட்டுருக்கு. மகர ராசிக்கு 7.5 சனி நடப்பில் இருக்குது. அதே சமயத்தில் ராசியிலேயே இப்போ கொஞ்ச நாட்களாக புதன் பகவான் அமர்ந்து பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் தந்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் இப்போ மாறி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்ததால் மிகப்பெரிய லாபம் வருவதற்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற மாற்றம் வருவதற்கும் சின்ன சின்னதாக வம்பு வழக்கெல்லாம் தீர்வதற்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் புதிதாக வாகனம் வாங்குவதற்கும் புதிதாக கணவன் மனைவி வந்து ஒற்றுமை நிலவுவதற்கும் புதிதாக நட்பு ஏற்படுவதற்கும் அதே மாதிரி வந்து குழந்தை பேர் ஏற்படுவதற்கும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 7.5 சனி நடப்பில் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் முழுமையான லாபம் கிடைக்காது, கொஞ்சம் லாபம் கிடைக்கும். பழைய வழி இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் நிம்மதி ஏற்படுது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தேனியில் அருள் பாலிக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வர பகவானை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது சனீஸ்வர பகவான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும்.
கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சின்ன சின்ன சங்கட்டம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுக்கு 12 இடத்துல விரயஸ்தானத்தில் பயணமாயிட்டு இருந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். புதன் பகவான் மனையில் இன்று கோச்சார் அடிப்படையில் சந்திர பகவான் பயணமாகிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறதால அரசாங்க வழியாக லாபம் ஏற்படுவதற்கும், பொன் பொருள் சேர்வதற்கும், நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும், புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குவதற்கும், செங்கல் சூளை அதுமாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் தொழில் நடத்துபவர்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படுவதற்கும், புதிதாக வாகனம் வாங்குவதற்கும், வாகன தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, கனரக வாகனம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக கனரக வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் வந்து தொழிலாளிகளால் சின்ன சின்னதாக சங்கடம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய நாளாகும். புதிதாக ஹோட்டல் தொழிலுக்காக வந்து புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான நாளாகும். இன்றைய நாள் இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பதவி வந்திருக்கு இல்லையா, கும்பராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு பதவி வந்திருக்கு. அந்த பதவியில் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் வருது. அதே சமயத்தில் எதிரிகள் புதிதாக முளைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் ஆனைமலையில் அருள்பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க தான் எதிரியை வெல்வதில் மிக உச்சமான ஒரு தெய்வம். அப்போ அவங்கள மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது எதிரியை வெல்லும் நாளாகும், வருமானம் பெருகும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு 12 இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணமாகறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இடத்துல சந்திர பகவான் பயணமாகிறாரு. 7 இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய 12 இடத்துல பயணமாகறதால மனைவி வழி உறவாலும், அதேமாதிரி சகோதர வழி உறவாலும், அதே மாதிரி தொழில்முறை பார்ட்னர் வழி உறவாலும் சின்ன சின்னதாக விரைவை ஏற்படுத்திருக்கும், வாக்குவாதம் ஏற்படுத்திருக்கும், அரசாங்கத்தால் தொல்லை ஏற்படுத்திருக்கும், அரசாங்க வழக்குகள் வந்து நிலுவையில் மனசஞ்சலம் தவிர்க்கப்பட்டு ஒரு சிறப்பான நாளாகும், பலமான நாளாகும், உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரம் 3-4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் 1-2 பாதம். காலையில் சதய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை வந்து மதியத்துக்கு பிறகு செய்திடலாம் அப்படின்னு ஒத்தி வச்சுருங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்துக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான பொருட்களை சரியாக எடுத்துகிட்டு போங்க. அதேமாதிரி வீட்டில் வந்து கணவன் மனைவியில் வந்து வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ரொம்ப குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம், ராகு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட 7 பார்வையில் விழுந்து கரெக்டாக உட்காந்துருக்கிறார். அவரோட குரு பகவான் செவ்வாய் பகவான் எல்லாம் வந்திருக்கல, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுமாதிரி சின்ன சின்ன காயம் ஏற்படுவதற்கு, வம்பு வழக்கு வருவதற்கு, அதுமாதிரி நீண்ட நாட்களாக சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அருகிலுள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நாகாபரணம் சாத்தியிருந்தால் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து பில்வார்ச்சனை செய்யும் போது கண்டிப்பாக வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா சரியாயிடும். அதுமாரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் அன்றாட பணிகளை செய்திருங்க. மதியத்துக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க வேண்டாம். அதுமாரி குடிப்பழக்கம் உள்ளவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதுமாரி வீடு வாகனத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வாகன விபத்து ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கை பண்ணமாக நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடாழ்வார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்தீபம் போட்டு வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசனந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும், பலமான நாளாகும், உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மாசி மாசத்தில் வரக்கூடிய புதன்கிழமை. இன்றோட வந்து பார்த்திங்கன்னா புதன் மாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நிறைவு பெற்றுரும். இந்த நல்ல நாளில் இப்போ வந்து திருச்செந்தூர் நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானையும், அங்கே இருக்கிற பெருமாள், அங்கே போனீங்கன்னா ஒரு பெருமாள் இருப்பார், பள்ளிகொண்ட பெருமாளாக அரங்கநாதனாக இருப்பார், அதுமாரி நின்ற பெருமாளாக இருப்பார், நவநீத கிருஷ்ணனாக இருப்பார், அதே அந்த பெருமாளையும் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயிலில் பள்ளிகொண்ட பெருமாளாக இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக துளசி மாலை சாத்தி வேண்டிக்கும் போது குடும்பத்தில் இருந்த உறவுகளால் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் சேர்ந்து வரும் காலம் சிறப்பான காலமாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு பெருமாள் வழிபாட்டுக்குரிய காலமாகும். சுக்கர தோஷம் புதன் தோஷம் போக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால பெருமாள் வழிபாட்டையும் தாயார் வழிபாட்டையும் மேற்கொண்டு இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி.
வணக்கம்.